பிரசாந்த் கிஷோர் யாரை இழுக்க சொல்லி லிஸ்ட் போட்டு கொடுத்துள்ளாரோ அந்த நபர்கள் மீது ஸ்பெஷல் வெளிச்சம் விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிலர் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கே போன் போட்டு என்ன உண்மைதானா, நம்ம எதிர்கட்சிகளுக்கு மாறப்போகிறீங்களா என்று கேட்டுள்ளார்கள். இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு செய்கிற துரோகம் இல்லையா என்றும் சிலர் வருந்தி உள்ளார்களாம். பலரோ சரியான முடிவுதான், உங்களோட தகுதிக்கெல்லாம் இங்கே இப்படி ஓரம் கட்டப்பட்டு அவமானப்படுத்துறதை விட அங்கே போயிடுங்க என்று பல வகையான ஆங்கிள்களில் இது பேசப்பட்டு வருகிறதாம். ஆனால் அந்த லிஸ்டில் உள்ள நபர்களோ இந்த பரபரப்பை எல்லாம் ஒரு மர்ம புன்னகையோடு கடந்து சென்று வருகிறார்களாம். உண்மையை சொல்லப்போனால் அவர்களுக்கு இது பெரும் பாசிட்டிவ் விஷயம்தானாம். காரணம், சில வருடங்களாக ஓரம் கட்டப்பட்டு சில மாதங்களாக கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியும் கிடந்த அவர்களை இந்த தகவல் திடீரென ஹீரோவாக மாற்றி உள்ளதாம். அதே வேளையில் அதிமுகவின் சீனியர் தலைகள் சிலர் மேற்படி லிஸ்டில் உள்ள நபர்களை விமர்சிக்கவும் தவறவில்லை என்று தங்களின் நெருங்கிய வட்டாரத்திலிருந்து கூறப்படுகிறது. அன்வர் ராஜா போறதால ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுக அழிஞ்சு போயிடவா போகிறது, தமிழ் மகன் உசேனுக்கு பின்னாடி எத்தனை ஓட்டுகள் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்றும், புத்திச்சந்திரனுக்கு சொந்த ஊரிலேயே பெரிய செல்வாக்கு கிடையாது என்றும் கடுமையாக விமர்சித்தவர்கள் இவங்க எல்லோரும் போனால் தாராளமாக போகட்டும் சந்தோஷம் என்ற அளவுக்கு பேசியுள்ளார்களாம். இந்த தகவலானது அந்த லிஸ்டில் இருப்போரின் கவனத்துக்கு போக, எங்களை இப்படி பேசின அந்த அமைச்சருக்கு பின்னாடி எத்தனை ஓட்டுகள் இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், மோசமாக நடந்து ஜெயலலிதாவின் பெயரையும் கட்சியின் தன்மானத்தையும் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கார் அந்த அமைச்சர். இவரெல்லாம் எங்களோட செல்வாக்கை பற்றி பேசலாமா, நாங்கள் திமுகவுக்கு போகிறோம்னு சொல்கிறது வதந்தி, ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டு இவரோட வண்டவாளங்களை பேச ஆரம்பித்தா அமைச்சரவை தாங்காது என்று எகிரி உள்ளார். ஆக மொத்தத்தில் பிகே எனப்படும் பிரசாந்த் கிஷோர் போட்ட லிஸ்ட் பற்ற வைத்த பரபரப்பானது அதிமுகவினுள் பெரிய பூகம்பமாக வெடித்து உள்ளதாம். உட்கட்சிக்குள் மிகப்பெரிய வார்த்தை போரே துவங்கிவிட்டதாம். பதவிகளில் இருப்போருக்கும் மற்றும் ஓரங்கட்டப்பட்டோருக்கும் இது பெரிய பாடமாக இருந்து வருகிறதாம். இந்த தகவலை அப்படியே அறிவாலயத்தின் கவனத்துக்கு போக அவர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு பாஸ் பண்ணிவிட நமட்டு சிறுப்பாய் சிரித்த பிரசாந்த் கிஷோர், இதைத்தானே நானும் எதிர்பார்த்தேன், நாம இழுக்கிறது பாதிதான், ஆனா உட்கட்சி பிரச்சனையில் வெளியே வர்றது மீதின்னு இன்னும் ஒரு வருஷத்துல, அதாவது அடுத்த மார்ச்சுக்குள்ள அதிமுகவின் கூடாரம் பாதி காலியாகிடணும் என்று இருக்கிறார். இதை ரசித்து கேட்ட ஸ்டாலினும் மேற்படி ஆட்களை இழுப்பதில் மேலும் புத்துணர்ச்சியோடு களமிறங்கி இருக்கிறாராம். என்ன செய்ய போகிறாரோ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று புரியவில்லை.